கார்பரேட் கம்பெனில எப்படி சாணக்கியத்தனமாக யோசித்து அவர் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையை கொண்டு எப்படி பணிபுரியும் இடத்துல முன்னேறலாம் என்பதை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள். இப்பொழுது நாலாவது சூத்ரா என்னன்னு சொல்றேன், ஸ்டேயிங் அட் த டாப். எல்லோரும் கஷ்டப்பட்டு படிப்படியா முன்னேறி ஒரு அளவுக்கு தலைமை பொறுப்புல வந்துடுவோம். ஆனால் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமான வேலையாக இருக்கும். எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருப்பாங்கன்னா, மேல ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டா ஜாலியா இருக்கலாம்னு வெளியில பாக்கணும்னு தோன்றும். ஆனால் ஒருத்தர் கார்பரேட் லேடர்ல மேல வரும்பொழுது அங்க இருக்கிற டைனமிக்கே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். உங்களை யாராவது ஒருத்தர் லீடர்ஷிப் போர்ஷன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பொறுப்புல இருந்து தான் வேலை வந்திருப்பீங்க. அப்போ நீங்க வேலை செய்ததற்கும் இப்பொழுது நீங்க தலைமை பொறுப்புல இருந்து வேலை செய்வதற்கும் வித்தியாசத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ற எம்ப்ளாயிஸ் லீவ் போட்டாலும் நீங்க தான் திட்டு வாங்குவீங்க, கரெக்டா? சோ உங்களோட லீடர்ஷிப் பொசிஷன் எப்பவுமே விமர்சனம்காக கூடிய இடத்துல தான் இருக்கும். அந்த பொசிஷனை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் கௌதல்யா இதுல சொல்லியிருக்காரு. தலைவர் பதில இருப்பவருக்கு தனக்கு வீழ்ச்சி வராமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்பதையும் தன்னோட புத்தகத்துல சொல்லியிருக்காரு. 6 விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். அந்த 6 விஷயங்கள் ஒன்று நான் சொல்றேன். முதல்ல லஸ்ட், காமம். இந்த கார்பரேட் சாணக்கிய புத்தகத்துல காமம்னு குறிப்பிடுவது மற்ற பாலிந்தத்தன் மேல உள்ள காமத்தை இங்க குறிப்பிடவில்லை. டாப் லெவல்ல இருக்கிற மக்கள் தான் அதிகாரத்தின் மேல உள்ள காமத்தை தான் இந்த கார்பரேட் சாணக்கிய புக்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னோட பதவி மேல இருக்கிற ஓவர் அன்பினால யாருக்குமே தனக்கு தெரிந்த வேலையை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லாம தன்னோட வேலையை பிறருக்கு கற்றுக் கொடுத்து நாம ஒரு மென்டல் லெவலுக்கு போகணும். பிறரை வளர்த்து விட்டால் தான் தான் வளரும் என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்தது கோபத்தை கட்டுப்படுத்தணும். லீடரா இருக்கிறவங்க எப்பவும் கூலாக இருக்க வேண்டும். கேப்டன் கூல் என்று அழைக்கப்படுகிற தோனி வேர்ல்ட் கப் படிச்சு தந்திருக்கும். அவர் கோபமா இல்லாம ரொம்ப கூலா இருந்ததுதான் காரணம். ஷார்ட் டெம்பர்டா இருக்கிற லீடர்ஸ் தன்னோட டீம் மெம்பர்ஸால கண்டிப்பாக போற்றப்பட மாட்டாங்க. அடுத்து ஒரு லீடரா கட்டுப்படுத்த வேண்டிய விஷயம் பேராசை. தலைமை பொறுப்புல இருக்கும் நபர்கள் பினான்சியல்கான எதிர்பார்ப்பாங்க தான், ஆனா அதுவே ரொம்ப பேராசையா மாறிடக்கூடாது. வெறும் ப்ராஜெக்ட் கிடைக்கிற பினான்சியல் கோலை அதிகப்படுத்த வேண்டும் எண்ணத்திலேயே தன்னோட டீம் மெம்பர்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க என்பதை கண்டுக்காம விட்டுட்டா அவர்கள் வேற கம்பெனில போய் சேர்ந்துடுவாங்க. வேலை செய்வதற்கு டீம் மெம்பர்ஸ் இல்லைன்னா வந்து கொண்டிருந்த வருவாயும் இல்லாம போயிடும். ரொம்ப பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் அடுத்த வருஷம் 5% இல்ல 3% ரெவன்யூ அதிகப்படுத்தணும்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் டார்கெட் செட் பண்ணுவாங்க, கரெக்டா? ஏன் 50% அதிக ரெவன்யூ எடுக்கணும்னு அக்ரெசிவா செட் பண்ண மாட்டாங்கன்னு இப்ப புரியுதா? ஓவர் ஆசைப்பட்டு நிறைய புது புது விஷயத்த பேரஸ்னால அமல்படுத்தி நடத்தால் ஒழுங்கா வந்து கொண்டிருந்த ரெவன்யூவும் வராம போயிடும். அடுத்தது பிரைட். தலைமை பொறுப்புக்கு வந்த பின்புதான் நிறைய பொறுப்பு வரும். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதுவே என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற பெருமை குணம் வரக்கூடாது. தன்னோட ப்ராஜெக்ட் வெற்றியை நோக்கி செயல்படுவதற்கு டீம் ஒர்க் தான் காரணம் என்ற புரிதல் எப்பொழுதுமே ஒரு லீடருக்கு இருக்க வேண்டும். அடுத்தது அரகன்ஸ். அகந்தியை கட்டுப்படுத்தணும். அரகண்டான லீடர் டீமோடு சேர்ந்து அடையும் வெற்றிக்கு தான் மட்டுமே கிரெடிட் எடுத்துப்பாரு. ஆனால் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மற்றவர் மேல பழைய தூக்கி போட்டுடுவாரு. அதன் மாதிரி இல்லாம வெற்றியை எல்லோருக்கும் பகிரும் லீடராக இருக்க வேண்டும். லாஸ்டா கட்டுப்படுத்த வேண்டியது ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஒரு லீடர் என்பவர் என்ற சூழ்நிலையிலும் அளவுக்கு அதிகமா எமோஷன்ஸை காட்டிடக்கூடாது. என்னதான் உலகமே பத்தி இருந்தாலும் ஒரே ஒருவர் பேலன்ஸ்டு மைண்ட் செட்டோட இருந்தால் போதும், எந்த நெருப்பையும் அணைக்க முடியும். அவர் வேறு யாரும் இல்ல, லீடர் தான். இதுதான் 4வது சூத்ரா. இன்னும் நிறைய இருக்கு, தொடர்ந்து இந்த சீரீஸ பார்த்து கொண்டு வாங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். திஸ் இஸ் கமல் சைனிங் ஆஃப். டேக் கேர், டேக் ஆக்ஷன்.